நமஸ்காரம் நம்முடைய மனம் மொழி மெய் என்று முக்கரணங்கள் அதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் தவம் என்று சொல்கிறோம் கண்ணன் கீதையில் மனத்தால் தவம் செய்வதெப்படி வாக்கால் தவம் எப்படி நம் உடலால் தவம் செய்வது எப்படின்னு சொல்லுகிறார் அதிலே ஒரு மனுஷனுக்கு பேச்சு ரொம்ப முக்கியம் பேச்சால் தவங்கிறது எது நம்முடைய பேச்சுக்குண்டான அழுக்கு எது அந்த அழுக்கு அழுக்கில்லாமல் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆற்றில் குளித்தால் உடம்பழுக்கு போகும் அப்போ என்ன செய்தால் நாவுக்கு இருக்கிற அழுக்கு போகும் நாக்கே ஒரு ஆச்சரியமான உறுப்பு சாப்பிட்டு விட்டு வாய் கொப்பளிக்கிறோம் இப்போ ஏதோ ஒரு நெய் பண்டத்தை சாப்பிட்றோம் கையில் நெய் ஒட்டிக்கும் ஆனால் நாக்கில் ஒட்டிக்கிறதா தெரியல அதை தான் பேசும்போதும் ஒட்டி கொண்டு பேசுகிறோமா ஒட்டாமல் பேசுகிறோமா நுனி நாக்கில் பேசிவிடுறோமா உதட்டளவில் உபசாரமா அல்லது உள்ளத்தில் இருந்தான்னு கேட்குறோம் பாருங்க அதனால் இந்த நாக்கே ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது கண்ணனை சொல்கிறார் அனுத்வேகரம் வாக்கியம் பேசும்போது உன் பேச்சு அனுத்வேககரமாக இருக்கணும்னு சொல்றார் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் உத்வேகம் அப்படினால் ஒரு வேகத்தை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விடுறது ஒரு கோபத்தை கிளம்பி விடுவது நாம் பேசும்போது அதனால் எதிராளிக்கு ஒரு பயமோ வெறுப்போ ஏற்படும்படி பேசக்கூடாது ஓ இது எப்படி பதில் சொல்லுவோமோ ஆமாம் அதுதானே பேச்சு சாமர்த்தியம்னு சொல்லத் தோணும் இல்லை நாம் எதிராளியை படிக்கோ வெறுப்படையும் படிக்கோ பேசிட்டோம்னால் அப்போ உண்மை வெளிவராமல் போவதற்கு வாய்ப்புண்டு பயமும் வெறுப்பும் இல்லாட்டா தான் உண்மையை பேசுவோம் இப்போ நமக்கு ரெண்டு பக்கத்துலேயும் உண்மை இருந்தால்தான் பிரச்சனை தீரும் ஆனால் நம்ம எப்பவுமே நடக்கிறது எதிராளியே வெறுப்பேற்றி விட்டு அவர் பயந்து போகும்படி பேசினால் ஜெயிச்சுடுவோம்னு நினைக்கிறோம் அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்காது அது தாக்காலிகமாக அழிந்து போய்விடும் ரெண்டு பக்கத்திலிருந்து உண்மைகள் வெளியில் தான் பேச்சு பயனடையும் வெற்றியடையும் ரெண்டு பக்கத்துலேயும் உண்மை வரணும்னால் உத்வேககரமாக பேசக்கூடாது எதிராளி வெறுப்படையும்படியோ பயப்படும்படியோ பேசக்கூடாது அதைத்தான் அனுத்வேகரம்னு கண்ணன் சொல்கிறார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலே இது கடைப்பிடிக்கிறதே பெரிய பிரம்ம பயத்திரமாக இருக்கும் ஏன்னா இப்போ யார் பேசினாலுமே அதுக்கு எஃபெக்ட் வேணும்னாலே எதிராளியை தூண்டி விடுறபடி பேசினா தான் உண்டு சென்சேஷனல் நியூஸுங்கிறோம் ஏன்னா நிறைய நியூஸாக இருக்கிறதுனாலே அதை கொஞ்சம் புரட்டி புரட்டி போட்டு இல்லாததை பொல்லாதத ஒரு கேள்விக்குறியோட வெளியிட்டால்தான் படிக்கிறவர்களே படிக்கிறார்கள் கேட்கிறவர்களை கேட்கிறார்கள் இப்ப யாரோத்தர் ஒருத்தர் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார்னு வச்சுங்க அவருக்கு அவர் பதில் கூறினார் அப்படின்னு பேப்பர்ல வரதில்லை கடும் தாக்கினார் கடுமையாக தாக்கினார் இப்ப இந்த அடிக்கடி இந்த கடுமையாக தாக்கினார் ஹீ டேக்ஸ் dig. டிக் ஹீ இப்படி இப்படின்லாம் போட்டுண்டே இருக்கா பாருங்க இதை படிக்க படிக்க ஓ இந்த மாதிரி கடுமையா தாக்கி பேசினால்தான் எஃபெக்டிவாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு மெதுவாக நம்ம ஆள் மனசில் பதிய ஆரம்பிக்கிறது இதுதான் இந்த கலியுகத்தினுடைய கோலம் ஆனால் அப்படி பேசின என்னாகும் நான் ஜெயிக்கணுங்கிறது முக்கியமாக படுமே என்னுடைய நியூஸ் ஐட்டம் ஒருத்தர் காதுக்கு போகணும்னு படுமே தவிர உண்மை வெளிப்படுமா அது தெரியாது இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் கூட இந்த அளவுக்கெல்லாம் கீழே இறங்கி போய் யாருமே பேசினது இல்லையே அதை போல எல்லாரும் பேசுகிறா பாருங்கோ அப்படின்னு சத்தம் வந்ததா ஏன் தான் ஒருத்தரை உத்வேகம் பண்ண முடியாது தான் ஏதோ மக்களுக்கு செய்தி கொண்டு போகிறோன்னே தோன்றது ஆனா அந்த செய்திகளில் எத்தனை உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும் தெரியாது வாதம்னு சொன்னா நியாயமான வாதமாக இருக்கணும் அப்போ அந்த பேச்சு எதிராளிக்கு பயத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடாது ஏன் ஏற்படுத்துறது நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக பேசுறது உண்மை இல்லாததையும் பேசுறது எதிராளி தடுமாறணுங்கிறதுக்காக பேசுறது எதிராளியை பேச்சின் வேகத்தில் தடுமாற வைக்காமல் பேச்சின் விஷயத்தில் தடுமாற வைக்க வேண்டும் வேகத்தில் தடுமாறினால் உண்மை நின்றுபடும் விஷயத்தில் தடுமாறினால் உண்மை வெளியில் வரும் அதனால் தான் கண்ணன் வாக்குக்கு தூய்மையாவது பேச்சு அனுத்வேகரமாக இருக்கணும் சத்தியமான பேச்சாக இருக்கணும் அப்புறம் அவர் சொல்கிறார் மௌனம் அப்பப்போ நம்ம மனசால வாக்கை கட்டுப்படுத்தணுமா வேண்டாம் பேசாதே இது பேச தேவையில்லை வளவளான்னு எத்தனையோ வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது நம்ம மௌனம் காத்தால் அந்த மௌனத்துக்கு உள்ளூர ஒரு சக்தி உண்டு நாம் அந்த சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் பேசி பேசியே தான் விரயமாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி அவசியம் இல்லை ஒரு சில சமயம் எதிராளி பேசினுக்கிறத கூர்ந்து கவனித்தால் கூட அந்த மௌனம் கூட நமக்கு சக்தியை கொடுக்கும் இதெல்லாம் இந்த கலியுகத்துக்கு உதவுமானு கேட்க வேண்டாம் கண்ணன் ஒன்றும் ஒரு யுகத்துக்கு கீதை சொல்லலை நாலு யுகங்களுக்கும் தான் சொல்லியிருக்கார் எல்லாத்த விட அவர் எப்படி சொன்னாரோ போல் பேசுகிறேன் அவர் ஆசைப்பட்டபடி என் வாக்கு தூய்மையாக இருக்கணுங்கிற அந்த நம்பிக்கையே சக்தி கொடுக்காதா வெற்றி கொடுக்காதா அந்த நம்பிக்கை இடத்துல நமக்கு வேணும் அதனால் பேச்சு தூய்மையாக இருக்க வேண்டும் எதிராளிக்கு ஈர்க்கத்தக்கதாக இருக்கணும் உண்மையை கொண்டு வரக்கூடியதாக வெறுப்படைய வைக்கிறதாகவோ கோபத்தை தூண்டுவதாகவோ அல்லது பயம் ஏற்படுத்தியோ பேசுவது கூடாது முயற்சிப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி கே ஐ என் சிஹெச் என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்